ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று கீதையின் மகிமையை விளக்கும் கீதா ஸ்லோகத்தை ஒரே ஒரு வரி காதால கேட்டதுனாலேயே ஒருவரின் பாபங்கள் தொலைந்து பிராப்தி அடைந்தார் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு கதையை பார்க்கலாம் வாங்கோ முன் ஒரு காலத்துல பாரத தேசத்துல ஒரு பகுதியான கௌட தேசத்தை கிருப்பான நரசிம்மன் அப்படின்ற அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசட்ட சாப ஒரு சேனாதிபதி இருந்தார் அவர் அஸ்திரம் சஸ்திரம் சாஸ்திரம் கலை எல்லாவற்றிலையும் வல்லவராக இருந்தார் அரசனுக்கு நிகரானவனாக இருந்தார் ஒரு சமயம் இந்த சாப பேருண்டனுக்கு தானே ஏன் அரசனாக கூடாது அப்படின்ற ஒரு விபரீத ஆசை வந்திரு அந்த அதர்மமான ஆசை அந்த அரசனையும் ராஜகுமாரனையும் கொல்ல சதி தீட்டம் தீட்ட தூண்டியது ஆனா அதுக்கு முன்னாடி என்னாச்சு அவனுக்கு நெஞ்சுவலி வந்து இறந்து விட்டான் அப்படி இறந்த சாப பேருண்டன் எனும் அந்த சேனாதிபதி சிந்து தேசத்துல இப்போது பாகிஸ்தான்ல ஒரு குதிரையாக பிறந்தான் சக்கல லட்சணங்களும் நிறைந்த குதிரையாக இருந்தது வணிகன் ஒருவன் அந்த குதிரைய மிகவும் நல்ல விலைக்கு அந்த கிருப்பான நரசிம்ம ராஜன்டையே டையே ஒரு சமயம் ராஜா அந்த குதிரையின் மீது ஏறி காட்டிற்கு வேட்டையாட சென்றார் மான்களை விரட்டி கொண்டு குதிரையில வேகமா போனதுனால அவருடைய பரிவாரங்கள்னால அவரை தொடர முடியல தாகத்னால தவித்த அரசன் குதிரையில எந்த இறங்குறார் அத ஒரு மரத்துல கட்டிட்டு ஒரு உயரமான பாறை மேல ஏறி நின்னு சுற்றிலும் பாக்குறார் அந்த சமயத்துல காத்துல வேகமா அடிச்சுட்டு ஒரு பனை ஓலை அவருக்கு பக்கத்துல வந்து விழருது அதுல ஏதோ எழுதி இருக்கே அப்படின்னு அதை பார்த்த அரசர் அதை உறக்க படிக்கிறார் அது என்ன அப்படின்னா ஒரு கீதா ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் பாக்கலாமா ஊர்தூல மதாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி யஸ்தம் வேத ச வேத ஊர்வ மூல மதக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் இந்த அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் முதல் அடி இத காதல கேட்ட உடனே அந்த குதிரையோட உயிர் பிரிஞ்சிடுறது அந்த குதிரை உடல் தொப்புன்னு கீழே விழுந்துடுறது அரசனுக்கு ஒரே பயம் கலக்கம் அந்த இறந்து கிடந்த குதிரைய பலவாரா எழுப்புறதுக்கு முயற்சி பண்றார் ஒரு பலனும் இல்ல அப்போது முன் ஜென்ம சேனாதிபதி சாப பேருடன் ஆகாயத்துல நின்று மகாராஜா அப்படின்னு அழைத்து அரசனை பார்த்து கை குவித்து வணங்குகிறான் அப்போ அங்க வந்து ஒரு திவ்ய விமானம் வருது தனக்காக வந்திருந்த அந்த திவ்யமான விமானத்துல ஏறி அமர்ந்து தேவலோகத்தை அடைந்து விடுகிறான் அந்த சேனாதிபதி இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான் அரசன் கொஞ்ச தூரத்துல ஒரு ஆசிரமம் அவருக்கு கண்ணுக்கு தெரியறது அந்த ஆசிரமத்துக்கு போகிறான் அங்க விஷ்ணு சர்மா ஒரு முனிவர் இருந்தார் அவற்ற நடந்ததெல்லாம் அரசன் சொல்கிறான் அவரோ திரிகாலி முக்காலமும் உணர்ந்த முனிவர் அரசனே முன்பு உன்னிடம் சேனாதிபதியாக இருந்த அந்த சாப பேருண்டனே அந்த குதிரை அவன் தானே அரசனாகும் ஆசை உன்னையும் ராஜகுமாரனையும் கொன்று போட திட்டம் போட்டா ஆனா அதற்கு முன்னாடி நெஞ்சு வழி வந்து இறந்துறான் எஜமான துரோகம் காரணமா குதிரை ஜென்மம் எடுத்தான் இந்த கீதா ஸ்லோகத்தை காதால கேட்டதாலேயே ஒருவரி காதால கேட்டதுக்கே அவன் பாபங்கள் தொலைந்து சுவர்க்க பிராப்தி அடைந்தான் அப்படின்னு சொன்னார் அந்த முனிவர் அதை கேட்ட அரசன் நாட்டிற்கு திரும்பி வந்து தன்னுடைய மகன் சிம்ஹபலனுக்கு முடிசூட்டி அரசன் ஆக்கிட்டோ தானும் அந்த ஸ்லோகத்தையும் கீதையையும் படிக்கிறதுல முழுகி தானும் நர்கதை அடைந்தான் ஒரே ஒருவரி கீதா ஸ்லோகத்தை காதால கேட்டதுக்கே அவனுடைய பாபங்கள் தொலைந்து ஸ்வர்க பிராப்தி அடைந்தான்னா அதை முழுமையாக பாராயணம் செய்தால் எப்பேற்பட்ட தீமையும் விலகி நன்மையே வந்தடையும் அல்லவா அதனால் நாமும் கீதையை பாராயணம் செய்து அந்த பரந்தாமனை சரணடைந்து நர்கதி அடைவோம் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்